ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா, அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மூணு கேட்டகிரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், கிரேட் ஹோப்ஸ் மேக் கிரேட் மென், அதாவது உயர்ந்த நம்பிக்கை உயர்ந்த மனிதனை உருவாக்குகிறது. உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நம்பிக்கைகள் உயர்வானதாக இருக்கட்டும், நீங்களும் ஒரு உயர்வான மனிதராக உருவாகுங்கள். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? கிரேட் ஹோப்ஸ் மேக் கிரேட் மென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் டு இங்கிலீஷ். அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ், நம்ம டெய்லி பேசக்கூடிய வாக்கியங்கள், தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் வந்து எப்படி நம்ம பேச போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம இங்கிலீஷில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உங்களுடைய பேச்சு திறமையை, ஆங்கில பேச்சு திறமையை வந்து ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை கூட்டும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா சென்டென்ஸுமே நீங்கள் உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷனில் பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பாருங்கள் இந்த ஸ்லைடை. வென் யூ லெட் மீ ஓப்பன் மை ஐஸ், வென் யூ லெட் மீ ஓப்பன் மை ஐஸ் அப்படின்னா மீனிங் என்ன, எப்பொழுது என் கண்களை திறக்க அனுமதிப்பாய் அப்படின்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை வந்து கண்ணை மூடிக்கோ கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ நம்ம எப்போ என்ன கண்ணை திறக்கிறதுக்கு நீ பெர்மிஷன் கொடுப்ப அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கேட்கணும்னா வென் யூ லெட் மீ ஓப்பன் மை ஐஸ் அப்படின்ற இந்த க்வெஸ்சனை நம்ம கேட்கலாம். இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்ட்ட கூட பேசலாம் இல்லைங்களா? நீங்களும் உங்கள் குழந்தையும் விளையாடுறீங்க அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், வென் யூ லெட் மீ ஓப்பன் மை ஐஸ் அப்படின்ற இந்த க்வெஸ்சனை உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், நவ் த மேஜிக் ஒர்க்ஸ், நவ் த மேஜிக் ஒர்க்ஸ், நவ் த மேஜிக் ஒர்க்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன, இப்பொழுது மந்திரம் வேலை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம சொல்லுவோம் தானே, மேஜிக் இப்போ தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம நவ் த மேஜிக் ஒர்க்ஸ் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். லுக் ஹீ இஸ் டேக்கிங் த பேட் இன்சைட், லுக் ஹீ இஸ் டேக்கிங் த பேட் இன்சைட், லுக் ஹீ இஸ் டேக்கிங் த பேட் இன்சைட் அப்படின்னா மீனிங் என்ன, அவன் மட்டையை உள்ளே எடுத்து வருகிறான் பார் அப்படின்னு அர்த்தம். பார், அவன் வந்து பேட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு லுக் ஹீ இஸ் டேக்கிங் த பேட் இன்சைட் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இட்ஸ் கெட்டிங் லேட் வேதா, இட்ஸ் கெட்டிங் லேட் வேதா, இட் இஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இட்ஸ், இட்ஸ் கெட்டிங் லேட் வேதா அப்படின்னா மீனிங் என்ன, தாமதமாகி கொண்டிருக்கிறது வேதா அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து வேதா அப்படின்ற ஃப்ரெண்டு கூட நம்ம போயிட்டுருக்குறோம், அந்த வேலை ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் கெட்டிங் லேட் வேதா அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், ஐ நீட் இட் டுமாரோ, ஐ நீட் இட் டுமாரோ, ஐ நீட் இட் டுமாரோ அப்படின்னா மீனிங் என்ன, எனக்கு இது நாளை வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டோம், நம்ம கொடுக்குறோம், அது வந்து நாளைக்கு எனக்கு வந்துடணும், எனக்கு அது நாளைக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ நம்ம ஐ நீட் இட் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பொருளை கேட்குறோம், நாளைக்கு அது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ நம்ம ஐ நீட் இட் டுமாரோ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், தேட்ஸ் நாட் இனஃப், தேட்ஸ் நாட் இனஃப், தேட்ஸ் நாட் இனஃப் அப்படின்னா மீனிங் என்ன, அது போதாது, அது போதாது, அது வந்து எனக்கு பத்தாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த அதுன்றது எதுவாக வேணால் இருக்கலாம், அது எனக்கு போதாது, அது எனக்கு பத்தாது அப்படின்னு நம்ம சொல்லணுன்னாக்கா தேட்ஸ் நாட் இனஃப் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், சாரி ஐ எம் லேட் வாணி, சாரி ஐ எம் லேட் வாணி, சாரி ஐ எம் லேட் வாணி அப்படின்னா மீனிங் என்ன, மன்னிக்கவும் நான் தாமதமாகி விட்டேன் வாணி அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம இந்த டைமுக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஆனால் நம்ம கொஞ்சம் வந்து லேட்டாக வந்துட்ருப்போம், லேட்டாக வந்தோடனே நம்ம அவங்கள்ட்ட சாரி கேட்கணும் இல்லையா, அப்போ நம்ம வந்து சாரி ஐ எம் லேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டுடைய பேர் என்னவோ அதை நீங்கள் இந்த வாணின்ற இடத்துல போட்டுக்கணும். அப்போ மன்னிக்கணும் நான் லேட் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா சாரி ஐ எம் லேட் அப்படின்னு சொல்லலாம்.
ஃப்ரெண்டோட பேரோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னா சாரி ஐ எம் லேட் வாணி அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, திஸ் டேஸ் டெலிஷியஸ், திஸ் டேஸ் டெலிஷியஸ். திஸ் டேஸ் டெலிஷியஸ் அப்படின்னா மீனிங் என்ன, இது மிகவும் சுவையாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லணுனாக்கா திஸ் டேஸ் டெலிஷியஸ் அப்படின்ற இதை இந்த சென்டென்ஸை நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கா சாப்பாட்டு பொருளுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம சாப்பிட்ற ஏதாவது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம திஸ் டேஸ் டெலிஷியஸ் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், வுட் யூ லைக் டு ட்ரை மை சாக்லேட் கேக், வுட் யூ லைக் டு ட்ரை மை சாக்லேட் கேக், வுட் யூ லைக் டு ட்ரை மை சாக்லேட் கேக் அப்படின்ற இந்த க்வெஸ்சனை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கேக்கை வந்து தயாரிக்கிறீங்க, ஒரு கேக்கை நீங்கள் பேக் பண்ணி எடுக்கிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய கேக்கை நீங்கள் என்னுடைய சாக்லேட் கேக்கை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அப்போ நம்ம வுட் யூ லைக் டு ட்ரை மை சாக்லேட் கேக் அப்படின்ற இந்த க்வெஸ்சனை யூஸ் பண்ணலாம். என்னுடைய சாக்லேட் கேக்கை சாப்பிட்டு பார்க்க விரும்புகிறீர்களா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், லெட்ஸ் டூ இட் அகெய்ன், லெட்ஸ் டூ இட் அகெய்ன். லெட்ஸ் டூ இட் அகெய்ன் அப்படின்னா மீனிங் என்ன, இதை நாம் மறுபடியும் செய்வோம், இதை நம்ம இன்னொரு தடவை செய்யலாம், இதை நம்ம திரும்பவும் செய்யலாம், இதை நம்ம மறுபடியும் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா லெட்ஸ் டூ இட் அகெய்ன் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், தர் இஸ் ஸோ மச் ஃபன், தர் இஸ் ஸோ மச் ஃபன், தர் இஸ் ஸோ மச் ஃபன் அப்படின்னா மீனிங் என்ன, அங்கே நிறைய வேடிக்கை உள்ளது, அங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும், அங்கே நிறைய வந்து நிறைய விளையாடுவோம் நம்ம, ரொம்ப ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு தான் நம்ம வந்து தெர் இஸ் ஸோ மச் ஃபன் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், இட்ஸ் அ சனி டே, இட்ஸ் அ சனி டே, இட்ஸ் அ சனி டே அப்படின்னா மீனிங் என்ன, இது ஒரு வெயில் நாள், இந்த நாள் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், இட்ஸ் அ சனி டே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, ஆர் யூ ஆல் ரைட் பிரியா, ஆர் யூ ஆல் ரைட் பிரியா, ஆர் யூ ஆல் ரைட் பிரியா அப்படின்னா மீனிங் என்ன, நலமா பிரியா அப்படின்னு அர்த்தம். நல்லா இருக்கிறியா பிரியா அப்படின்னு நம்ம கேட்கணுனாக்கா ஆர் யூ ஆல் ரைட் பிரியா அப்படின்றத கேட்கலாம். நான் வந்து பிரியா அப்படின்ற பேரை யூஸ் பண்ணியிருக்கிறேன், இதுக்கு பதில் உங்களுடைய ஃப்ரெண்டுடைய பேர் என்னவோ அதை நீங்கள் பிரியா இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீ நல்லா இருக்கிறியா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கிறியா அப்படின்லாம் கேட்கணுனாக்கா ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், தமிழ் டு இங்கிலீஷ், நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க, இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா சென்டென்ஸையும் அதை பயன்படுத்துங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.